வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல்லில் இருக்கும் திண்டுக்கல்லில் உள்ள சிட்டி கார் டெக்கர்ஸ். இது வந்து திண்டுக்கல்லிருந்து திருச்சி போகிற நேஷ்னல் ஹைவேஸ்லேயே வந்து இந்த ஷோரூம் வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து இங்கேருந்து ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி இன்றைக்குமே வந்து ஒரு புது கார் புது வீடியோவோடு வந்து நாம் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாட்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து பஞ்ச் அந்த வண்டி வந்து பேஸ் மாடல் வண்டி இருக்குது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து டாப் மாடலாகவே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட அக்சசரிஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நடந்திருக்கு. என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்க மக்களே, இங்கே நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவுடைய பஞ்ச் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து கம்ப்ளீட் எல்லா அக்சசரிஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஒர்க்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வண்டியுடைய ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அக்சசரிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய அந்த டாட்டா லோகோக்கு கீழே ஃப்ரண்ட்டில் கேமரா வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெச்டி கேமரா. அண்ட் இந்த டாட்டா பஞ்சில் வந்து நமக்கு 360 டிகிரிக்குமே வந்து நமக்கு கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேமரா எல்லாம் ஹெச்டி கேமரா. அதோடய குவாலிட்டியை வந்து நான் உள்ளே வந்து ஸ்க்ரீன்ஷில் காட்டுறேன். வண்டியுடைய ஹெட்லைட், இந்த ஹெட்லைட் வந்து நமக்கு எல்இடி ஹெட்லைட் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடலில் நமக்கு நார்மலான ஹேலஜன் லைட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் எல்இடி ஹெட்லைட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வண்டியுடைய அந்த ஹெட்லைட்டுக்கு கீழே ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக் லேம்ப் இருக்குது. அது வந்து ஒரிஜினல் ஓஇ ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஹாரனுமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நார்மல் ஹாரன் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட் ஹாரன்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வண்டியுடைய லெஃப்ட் சைட் வியூ, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட் மிரரில் வந்து நமக்கு கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். 360 டிகிரி கேமரா இருக்குன்னா நமக்கு 4 சைட்லேயுமே கேமராஸ் இருக்குது. லெஃப்ட் சைட் மிரரில் வந்து நமக்கு கீழே வந்து ஒரு கேமரா வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் மாடல் இதில் வந்து நமக்கு இந்த டேம்பிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். டேம்பிங் வந்து நமக்கு 4 டோர்ஸ்லேயும் டேம்பிங் இருக்குது. ரியரில் வந்து நமக்கு டெயில் கேட்லேயுமே நமக்கு டேம்பிங் ஃபுல்லாகவே வந்து பண்ணியிருக்கோம். டோர் ஹேண்டில்ஸில் வந்து நமக்கு க்ரோம் வந்து கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் மார்க்கெட் க்ரோம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். க்ரோம் டோர் ஹேண்டில் இருக்குது. சன் வைசர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுவுமே நமக்கு பிராண்டட் சன் வைசர்ஸ் இருக்குது. கிளாஸில் வந்து நமக்கு சன் ஃபில்மும் நம்ம வந்து ஒட்டியிருக்கோம். இதெல்லாமே வந்து நமக்கு அக்சசரிஸில் கொடுத்துருக்கிறது. இப்போ வந்து நம்ம வண்டியுடைய ரியரில் வந்து பார்க்கலாம். வண்டியுடைய ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லைட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பாய்லர் நல்லா வந்து பிளாக் கலர்ஸில் ஒரு ஸ்போர்ட்டியர் ஸ்பாய்லர் வந்து நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா, பிளாக் கலர்ஸில் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான். வண்டியுடைய ரூஃப் ரயில் வந்து நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரூஃப் ரயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் ஓஇ ரூஃப் ரயில் வந்து நம்ம இந்த பஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ரியரில் வந்து நமக்கு சேஃப்டிக்காக ஸ்டீலில் வந்து ரியர் பம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரியரில் நமக்கு அந்த நம்பர் பிளேட் மாட்டருக்கு உண்டான இடத்துல வந்து பக்கத்துலேயே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து நமக்கு இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் மாடல் வண்டி. நமக்கு பார்சல் ட்ரே அதெல்லாம் எதுவுமே வராது. இந்த பார்சல் ட்ரேயுமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கிறது தான், நம்ம தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த வண்டியில் நம்ம என்னென்ன அக்சசரிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. இதுதான் வந்து நம்ம இந்த வண்டியுடைய அந்த ஹெட் லைட் வந்து சேஞ்ச் பண்ணோம். பேஸ் மாடல் வண்டினால் நமக்கு வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள 2 டோர் மட்டும் பவர் விண்டோ கொடுத்துருப்பாங்க. ரியரில் இருக்கிறது மேன்வலி ஆப்ரேட்டட் விண்டோஸ் தான். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பவர் விண்டோவை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்.
ஸ்டியரிங் கவர் இது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் மாடல் ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம இங்கே வந்து கண்ட்ரோலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டைமண்ட் பிராண்டுடைய டச் ஸ்க்ரீனும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே வந்து நம்ம வண்டியுடைய இன்டீரியர்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வண்டியுடைய எக்ஸ்டீரியரில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாகவே வந்து பார்த்துட்டோம். ரைட் சைட் மிரரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேமராவுமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வண்டியுடைய இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே டோர்ஸில் வந்து நமக்கு டேம்பிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரியரில் உள்ள ரெண்டு டோருக்கும் பவர் விண்டோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு தனியாகவே அப்படியே அந்த ஒரு சுவிட்ச் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நாலு டோர்ஸ்லேயுமே நாலு ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். JBL பிராண்டுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ரியரில் சீட்ஸ், இந்த சீட்ஸ் வந்து நமக்கு நேப்பா அப்படிங்கிற பிராண்டுடைய சீட் கவர்ஸ் கொடுத்துருக்கோம். பஞ்ச் அப்படிங்கிற பிராண்ட் லோகோவோடு உள்ள ஒரு ஸ்கஃப் பிளேட் இருக்குது. இது நமக்கு நாலு டோர்ஸ்லையுமே வந்து அந்த ஸ்கஃப் பிளேட் வந்துடும். இன்டீரியர்ஸில் நமக்கு இந்த மூட் லைட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃப்ளோருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேமினேட் பண்ணி அப்படி லேமினேட் வந்து நமக்கு மேட் வந்து பண்ணியிருக்கோம். வண்டியுடைய ரியர் சீட்ஸ் நேப்பா பிராண்டுடைய சீட் கவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வண்டியில். இப்போ வந்து நம்ம வண்டியுடைய அந்த ஃப்ரண்ட் டிரைவர் சைட் டோர் வந்து பார்க்கலாம். டிரைவர் சைட் டோர்ஸில் வந்து நமக்கு இந்த டேம்பிங்கும் ஃப்ரண்டில் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான். இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்கஃப் பிளேட் வந்து நமக்கு வந்துடுது. ஃப்ரண்ட்டு கேபின், அந்த ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஒரிஜினலாக நம்ம கம்பெனி ஃபிட்டட் சீட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டிலேயே வந்து நமக்கு இந்த சீட் கவர்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஃபுல் ஃப்ளோருக்குமே அந்த லேமினேட் பண்ணி மேட் போட்டிருக்கோம். ப்ளஸ் அதுக்கு மேலேயுமே வந்து நமக்கு நூடுல்ஸ் மேட் வந்து வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வண்டி நமக்கு பேஸ் மாடல். இதில் வந்து நமக்கு வெறும் நார்மலான கீ தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் கீயாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியுடைய ஸ்டியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணியிருப்போம். அந்த ஒரிஜினல் மாற்றிருந்தது வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுமே அந்த செட் அப்படியே ஃபுல்லாகவே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான். வண்டியுடைய ஹாரனும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். அந்த ஹாரனுக்கு வந்து நமக்கு தனியாக சுவிட்சஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இருக்குது ஹாரனுக்கும் ஃபாக் லாம்புக்கும் தனி சுவிட்ச் வந்து நமக்கு தனியாக கொடுத்தாச்சு. வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த வண்டியில் நம்ம பண்ணியிருக்க ஒரு பெரிய அப்கிரேடட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய ஸ்க்ரீன் தான். பேஸ் மாடல் அதில் நமக்கு எந்த ஒரு டச் ஸ்க்ரீனுமே இருக்காது. இது வந்து நமக்கு டைமண்ட் பிராண்டுடைய 11.5 inches டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இதில் வந்துடுது. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த வண்டியுடைய அந்த கேமரா இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நமக்கு 360 degrees வந்து நமக்கு கேமரா இருக்குது. வண்டியுடைய அந்த கேமரா குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிற அந்த ஒரு இன்டர்ஃபேஸ். நமக்கு 3D வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நாலு சைடு கேமராஸுமே வந்து நம்ம தனித்தனியாகவே வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயே நமக்கு ரெண்டு ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நமக்கு வால்யூம் அப் டவுன் பண்ணுறதுக்குண்டான ஃபிசிக்கல் பட்டன்ஸ் நமக்கு இருக்குது. இது வந்து நமக்கு ரொட்டேட்டிங் டைப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம சாங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க.